والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. وقال تعالى عز وجل أيضا: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. وورد عن الخبر عن سيد البشر: الدين النصيحة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் அளப்பெரும் ரஹ்மத்தை கொண்டு அவன் பொருந்திக் கொண்ட தீனுல் இஸ்லாத்திலே நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை கொடுக்கின்றான். தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தை நல்கியிருக்கின்றான். அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களில் நாம் இருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த இஸ்லாத்தில் பரிபூரணம் பெற்று பரிணமிக்கின்றோமா என்பதை பற்றிய ஒரு சிந்தனை பகிர்வு. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் என்றால் என்ன என்று கேட்டபொழுது, பிறர் நலன் நாடல் அதுதான் தீன் என்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே தீனை பொய்ப்பிடித்தவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். தீனை பொய்ப்படுத்தியவர்கள் என்றால், அல்லாஹ் இல்லை என்றோ, தொழுகை இல்லை என்றோ, கடமைகள் இல்லை என்றோ என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யதீம்களை ஆதரிக்காதவர்களும் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களும் தீனை பொய்ப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் வரைவிலக்கணத்தை நமக்கு தருகின்றார் என்றால், தீன் என்றால் என்ன என்பதை நாம் இபாதத்துகளோடு முடக்கிவிடாமல் அல்லாஹ் கூறிய அனைத்து விஷயங்களிலேயும் நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும். நாம் இந்த உலகத்திலும் நமக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய, மறு உலகத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சில அமல்களை மாத்திரம் கடைபிடிக்கின்றோம். நகம் களைவதிலிருந்து திருமணம் முடிப்பது வரை நமக்கு இந்த உலகத்திலேயும் நன்மை கிடைக்கின்றது, மறு உலகத்திலேயும் நன்மை கிடைக்கின்றது. ஆனால் மறு உலகத்தில் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யசீதிபின அஸ்திடம் அசதிடம் கேட்கின்றார்கள்: சொர்க்கம் செல்ல உனக்கு ஆசையா என்றார்கள். யார் ரசூலல்லா, சொர்க்கத்தை விரும்பாதவர்கள் உண்டா? ஆம், சொர்க்கத்தை ஆசைப்படுகின்றேன் யார் ரசூலல்லா, அதற்கு என்ன வழி என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அமல்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், நீ உனக்கு விரும்புவதை பெற முஸ்லிமுக்கு விரும்பு என்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே அதைத்தான் கூறுகின்றான்: லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை பிறருக்கு செலவு செய்யாதவரை நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். எனவே பிறர் நலன் நாடல், சமூக அக்கறை, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு எறும்பு பேசியதை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான் என்றால், எறும்பு பேசியதை ஏன் பதிவு செய்ய வேண்டும்? சுலைமான் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் வருகின்றன, உங்களை மிதித்துவிடக்கூடும், எனவே நீங்கள் உங்களுடைய
பொந்துக்குள் புதைந்து கொள்ளுங்கள் என்று எறும்பு பேசியதை அல்லாஹ் பதிவு செய்ய காரணம் என்ன? அந்த எறும்பு தன்னுடைய சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, தன்னுடைய சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையை அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு படிப்பினை தருகின்றான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்திற்கான வழி உனக்கு விரும்புவதை நீ பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். 124,000 நபிமார்களில் 25 நபிமார்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். அதிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் கூறப்படாத ஜுசுவுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரந்து விரிந்த குர்ஆனில் மூசா அலைஹி நபியினுடைய பெயர்கள் திரும்ப திரும்ப கூறப்படுவதற்கு இமாம்கள் வேறொரு கோணத்தில் நமக்கு விளக்கம் தருவார்கள். எல்லா நபியினுடைய பணி என்ன? ஏகத்துவத்தை எடுத்துரைப்பது, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை மக்களுக்கு போதிப்பது, ஷரியத்தை மக்களுக்கு கற்பிப்பது, வேதங்களை சுபுகுகளை கற்பிப்பது, இதுதான் பொதுப்பணி. இதையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிபிதியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த 600,000 பனி இஸ்ரவேலர்களை அடிமை தலை அறிந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற வேறொரு பாரிய பணியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பணியை அவர்கள் அல்லும் பகலும் செய்து செவ்வனே நிறைவேற்றி அத்தனை மக்களையும் அந்த அடிமை தலையிலிருந்து விடுவித்து வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு சமூக அக்கறைக்கான பணியையும் அவர்கள் நிறைவேற்றியதன் காரணமாக அவர்கள் பெயர் அதிகமாக குர்ஆனில் கூறப்பட்டது இருக்கின்றது என்று விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் நாம் பார்க்கின்றோம். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு வேதத்தை வாங்க சென்ற பொழுது பனி இஸ்ரவேலர்கள் சாமிரி என்பவனால் வழிகெடுக்கப்பட்டு காளை மாட்டை வணங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களை கண்டித்தார்கள், ஏகத்துவத்திற்கு அழைத்தார்கள். அதற்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன தண்டனை வழங்கினான் என்றால், யார் காளை மாட்டை வணங்கினார்களோ அவர்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்கராவிலே இந்த வசனம் வருகின்றது. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அதுதான் தண்டனை. ஆனால் இதற்கு காரணமாக இருந்த சாமிரிக்கு அந்த தற்கொலை தண்டனை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன் தகூலலா மிசாஸ், நீ வாழ்நாளெல்லாம் என்னை தொடாதே என்னை தொடாதே என்று மனநோய் பிடித்தவனாக நீ ஆவாயாக என்று சபித்தார்கள். வித்தியாசமான முறையில் ஏன் அவனுக்கு மரண தண்டனை இல்லை என்று இமாம்கள் தன்னுடைய ஆய்விலே குறிப்பிடுகின்றார்கள். சாமிரி தன் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகளுக்கெல்லாம் அவன் உபகாரியாக இருந்தான். வழிகெடுத்த தலைவனுக்கு மரண தண்டனையை விட்டும் அல்லாஹ் பிற்படுத்தி அவனுக்கு விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் பிறருக்கு உபகாரியாக இருப்பது அல்லாஹிற்கு பிடித்தமான செயலாக இருக்கின்றது. பிறர் நலன் நாடல், சமூக அக்கறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு ஊரை அழிக்குமாறு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கட்டளையிட்டிருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊரை அழிப்பதற்காக இறங்கி வந்த பொழுது ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். அவர் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்விற்கு மாறு செய்யவே இல்லை, அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ்விடம் பேசினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இங்கு ஒரே ஒரு மனிதர் உனக்கு மாறு செய்யாதவர் இருக்கின்றார், இவரை என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறினான், எனக்கு மாறு செய்யக்கூடிய மக்களை அவர் தடுக்கவும் இல்லை, அதை பார்த்து அவர் முகம் சுளிக்கவும் இல்லை, எனவே அவரையும் சேர்த்து அழித்துவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தினால் அல்லாஹ்வுடைய பதவி உயர்வதில்லை. உலக மக்கள் அனைவரும் வணங்காவிட்டாலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் தான். உலக மக்கள் அனைவரும் வணங்கினாலும் அல்லாஹ் எந்த பரிசுத்தத்திலும் எந்த தூய்மையிலும் எந்த உயர்விலும் இருக்கின்றானோ அதே உயர்வுதான். அவனுடைய உயர்வும் பரிசுத்தமும் கூடவும் செய்யாது, குறையவும் செய்ய. எனவே சமூக அக்கறை கொள்ள வேண்டும், சமூகத்தின்பால் உதவி செய்ய வேண்டும். யார் முஸ்லீம் என்று கேட்டபொழுது மன் சலிம மின் லிசானிஹி, ஒரு மனிதனுடைய நாவினாலும் கையினாலும் பெற முஸ்லீம் அபயம் பெற வேண்டும், சலாமத்து பெற வேண்டும், அவன்தான் சிறந்த முஸ்லீம் என்று நமக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள்.
இபாதத்தை அங்கு கூறவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பொழுது முதல் முதலாக பேசியது எல்லா சஹீஹான கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ஷு ஸலாம் வாத்தஇமு தஆம் வஸிலது ரஹம் சல்லு பில்லைலி வன்னாசு பின்னியாம். நான்கு விஷயத்தை கூறுகின்றார்கள். சலாத்தை பரப்புங்கள், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை பரப்புங்கள். சலாம் சமூக ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனிதருக்கு மத்தியிலே பரஸ்பரத்தையும் அன்பையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, பசித்தோருக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். மூன்று விஷயமும் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நான்காவது விஷயம்தான் மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்க நேரத்தில் நடுநிசையில் நின்று அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றார்கள். இவை முதல் முதலாக பேசியது முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. அந்த முதல் முதலில் பேசியதில் நான்கில் மூன்று மனித உறவுகள் சம்பந்தப்பட்டதை பேசுகின்றார்கள் என்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு காட்டரபி வந்தார், மஸ்ஜிது நபவியிலே தொழுதார், அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார், அல்லாஹும் மக்ஃபிர், அல்லாஹும் மர்ஹம்னி வ முஹம்மதன் லா ஷரீக பினா அஹதன், எனக்கும் முகமது அவர்களுக்கு மாத்திரம் ரஹ்மத் செய்வாயாக, அதில் யாரையும் நீ கூட்டு சேர்த்து விடாதே என்று அவர் பிரார்த்தித்தார். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர் வந்த ஒட்டகத்தை விடவும் இவர் தரம் தாழ்ந்தவராக இருக்கிறாரே, அல்லாஹ்வின் அருளை சுருக்கி விட்டாரே. பிற முஸ்லீமுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதனால்தான் நமதுடைய தொழுகையிலேயே அல்லாஹும் மக்ஃபில்லி வலி வாலிதைய வலில் மோமினீன வல் மோமினாத், எல்லா முஸ்லீமுக்குமான பிரார்த்தனையை நமக்கு தொழுகையிலேயே ஏற்படுத்தியதன் காரணம் அதற்கு முன்னுதாரணம் குர்ஆன். குர்ஆன் கூறும் ஒவ்வொரு ஹுதுபா மேடைகளிலும் இமாம்கள் ஓதுவார்கள், ரப்பனக்ஃபில்லனா வலி இஹ்வானினா, எங்களையும் மன்னித்து விடுவாயாக, பிற சகோதர முஸ்லீம்களையும் மன்னிப்பாயாக, இதற்கு முன்னால் மரணித்து விட்டவர்களையும் மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனையை உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஜும்மா மேடைகள் முழங்குகின்றன என்றால் அல்லாஹ் கூறுகின்றான் அப்படித்தான் கேட்க வேண்டும். பிரார்த்தனையில் கூட பிற முஸ்லீம்களையும் சேர்க்க வேண்டும். நீங்கள் தனித்து தொழுதாலும் கூட ஐயாக்க நபுது ஐயாக்க நஸ்தாயின், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக, அதிலே எல்லா முஸ்லீம்களும் அதில் இணைகின்றார்கள். ஆக பிறர் நலன் நாடல் சமூக அக்கறை, இதுதான் தீனிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது. முக்கியம் அதுதான் தீன் என்றார்கள். தீனு அன்னசீஹா, பிறர் நலன் நாடல் தான் தீன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜித் நபவியிலே ஒரு ஜனாசா வந்தது. அந்த ஜனாசாவிற்காக தொழுகை நடத்துவதற்காக அவர்கள் சென்ற பொழுது சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரிடம் நாங்கள் எந்த இபாதத்தையும் நாங்கள் காணவில்லை, எனவே நீங்கள் இவருக்கு நடத்த வேண்டாம். இவர் தொழுகை வழியில பார்க்கல, மற்ற எந்தெந்த இபாதத்திலையும் நான் இவர்கள் காணவே இல்லை, எனவே நீங்கள் இவர்களுக்கு தொழுகையை நடத்த வேண்டாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து சஹாபிகளுடைய ஜமாத்தை நோக்கி கேட்டார்கள், யாராவது இவரிடம் ஏதேனும் நன்மையை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டார். அப்பொழுது ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை தழுவி உங்களை காண்பதற்காக தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் மதீனாவின் எல்லையில் கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள், இன்னும் உங்களை சந்திக்கவில்லை, அதற்கு மறுநாள் தான் உங்களை சந்தித்தார்கள், அன்று இரவு அந்த வழியாக இவர் சென்றார், அவர்களை விசாரித்தார், மாணவியை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று அவர்கள் கூறியவுடன், இது பாதுகாப்பற்ற இடமாயிற்று, யூதர்களினால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதற்காக அன்று இரவு முழுவதும் வாளேந்தியவராக அந்த கூடாரங்களை சுற்றி இவர் காவல் காத்தார், அதை நான் பார்த்தேன் என்று அந்த சஹாபி சொன்னதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஒன்று போதும், அவருக்காக நான் தொழுகை நடத்துகின்றேன் என்றார். எந்த நன்மையும் இல்லாத ஒருவர் பிற முஸ்லீம்களுடைய அபயத்திற்கு உத்தரவாதமாக
பாதுகாப்பளித்தார் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அவருக்காக மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்றால் மார்க்கம் என்றால் என்ன தீன் என்றால் என்ன என்பதை நாம் முசல்லாக்களோடு முடக்கிவிடாமல் பிறரின் நலனின் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும். சரியத் சட்டத்திற்காக நாம் ஓட்டளிப்பது கூட இப்பொழுது நாம் கடந்து விடலாம், நம்முடைய காலங்கள் முடிந்துவிடும், பின்னால் உள்ள நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அதற்கான வித்தை இப்பொழுதே நாம் வித்திட வேண்டும். ஆக பிறர் நலன் நாடுவதில் தலையாயது ஷரியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பிச்சளங்களுக்கும் அதை பேணுவதற்கான வழிகோள்களை நாம் வித்திடுவதுதான் முதல் பணி. அதற்கு பிறகுதான் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்வது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஃதிகாஃப் இருக்கின்றார்கள், மஸ்ஜிதுல் நபவியிலே இஃதிகாஃப் இருக்கின்றார்கள். ஒரு நபர் பக்கத்தில் கவலையோடு அமர்ந்திருக்கின்றார். அவர்களிடம் விசாரித்தார்கள், ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னபோது, நான் ஒருவரிடம் கடன்பட்டிருந்தேன், அந்த கடனை கொடுக்க கூடிய தவணை முடிந்துவிட்டது, இன்னும் கொஞ்சம் தவணை கிடைத்தால் அதை நான் இன்ஷா அல்லாஹ் அடைக்க முடியும், அந்த கவலையில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னபொழுது, அது யார் உனக்கு கடன் கொடுத்தவர் என்று கேட்டு தெரிந்து, அவர் எனக்கு தெரிந்தவர்தான், எனவே நான் அவரிடம் சென்று உனக்கு சிபாரிசு செய்கின்றேன் என்று அவரை அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது இன்னொரு சஹாபி சொல்கின்றார்கள், நீங்கள் ஏத்திகாஃபில் அல்லவா இருக்கின்றீர்கள், 10 நாட்கள் ஏத்திகாஃபு நேரத்தை செய்து உட்கார்ந்திருக்கிறீங்களே, இதை விட்டுட்டு நீங்க வெளியிலே போகிறீன்றீர்களே என்று சொன்னபொழுது, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை சுட்டிக்காட்டி, இதோ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்று ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். யார் பிறருடைய முஸ்லிமின் தேவைக்காக களப்பணி செய்கின்றார்களோ அவர்கள் மஸ்ஜிதின் நபவியிலே ஓராண்டு காலம் ஏத்திகாஃப் இருந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாம் இங்கிருந்து கூட மஸ்ஜிதின் நபவியினுடைய ஏத்திகாஃபை அடையக்கூடிய நன்மையை இங்கிருந்தும் நாம் பெறலாம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்திற்கு முன்பே ஹிஃப்ளுல் ஃபுலூல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். இளைஞர்களாக சேர்ந்து வெளியூர் வாசி ஒருவர் வியாபார விஷயமாக வந்து வியாபார சரக்கை விற்று அபூஜகல் வியாபாரத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பகரமாக பொருள் கொடுக்காமல் சென்று விட்டார். அவரை எதிர்த்து கேட்பதற்கு யாரும் வரவில்லை. பலரிடம் போய் சொல்லார் அவர், யார் உனக்கு காசு தரவில்லை என்று கேட்டபொழுது அபூஜகல் என்றவுடன் பின்வாங்கிவிட்டார்கள். எனவே அவர் மலை மேதேறி அவர் சப்தமிட்டார், எனக்கு நியாயம் கிடைப்பதற்கு யாரும் உதவ மாட்டீர்களா என்று சொன்னபொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இளைஞர்களை தன்னுடைய நண்பர்களான இளைஞர்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு அபூஜகளுடைய வீட்டை கதவை தட்டி இவருக்குரிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது, மாநபியின் மீது போடப்பட்ட கண்ணியத்தின் காரணமாக அபூஜகல் எதுவுமே பேசவில்லை, பணத்தை எடுத்துக் கொடுத்துட்டான். ஆக பிறரின் நலனின் மீது அக்கறை கொள்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பே அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது ஜுபைர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் மெதுவாக சவரக்கூடிய ஒரு ஒட்ட குதிரையிலே வந்தார்கள். என்ன உங்களுடைய குதிரை இவ்வளவு தாமதமாக வருகின்றது என்று சொன்ன பொழுது ஜுபைர் அலி அல்லாஹ் சொன்னார்கள், இது ரொம்பவும் பலகீனமான வயதான குதிரை என்று சொன்ன பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குதிரையை எனக்கு விலைக்கு தாருகிறீர்களா என்று கேட்ட பொழுது, விலைக்கு வாங்குவதற்கு அளவுக்கு கூட இந்த குதிரை மதிப்பற்றது என்று சொன்னார்கள். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரம் பேசி 700 திர்ஹத்திற்கு அந்த குதிரையை வாங்கினார். ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், ஜுபைர் ரலியல்லாஹு தந்தை இதற்கு முன்பான ஒரு யுத்தத்திலே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். நிறைய பெண் குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சகோதரிகள் நிறைய, எனவே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அந்த குதிரையை விலைக்கு வாங்கி அவர் மஸ்ஜிது நபவியிலே அதை கட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு சஹாபியிடம் 700 திர்ஹத்தையும் கொடுத்து
இந்த குதிரையை வாங்கிவிட்டார்கள். இந்த குதிரை பெருமானாருடைய குதிரை இப்போது. எனவே இந்த குதிரையை உங்களுக்கு அன்பளிப்பாக தந்து விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் அவருடைய தேவையை அறிந்து சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க என்பதற்காக தேவையை அறிந்து அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அலிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் கேட்பவருக்கும் கொடுக்கல் கேட்காமல் வெக்கப்பட்டு கொண்டு தன்னுடைய தேவையை மறைத்துக் கொண்டிருப்பார்களே அவர்களையும் தேடி கண்டுபிடித்து கொடுங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான் அலிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் கேட்காமல் இருப்பார்கள் ஆனால் தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களையும் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் மரும் மஹஷரிலே கூட மறுமையின் நன்மையை கூட விட்டுக் கொடுத்த சஹாபிகளுடைய வரலாறுகள் உண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சலாத்தை முந்தி சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முற்கூட்டிய சலாத்தை சொல்லிவிடுவார்கள் இது வழமையாக நடக்கக்கூடிய ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள் அன்று நினைத்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முற்கூட்டியே சலாம் சொல்லுவாங்களேன்ட்டு அவங்க அமைதியாக வருகின்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சலாம் சொல்லல எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சலாத்தை முந்தி சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு நெருடல் எப்பொழுதும் வழமையாக சலாத்தில் முந்திக் கொள்ளக்கூடிய அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ஏன் இந்த சலாத்தை முற்கூட்டி சொல்லவில்லை என்று அவரிடமே கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் நேற்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சலாத்தை முற்கூட்டி சொல்கின்றார்களோ அவர்களுக்கு சோனத்தில் முத்து மாளிகை ஒன்று எழுப்பப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கும் அந்த முத்து மாளிகை வேண்டும் என்பதற்காக நான் சலாத்தை தாமதித்தேன் என்றார் யார் சலாத்தை முற்கூட்டி சொல்லக்கூடியவர்கள் பெருமை என்ற மோசமான குணத்திலிருந்து அவர் நீக்கப்படுகின்றார் என்ற வாழ்த்துச் செய்தியும் உண்டு இப்படி சஹாபிகள் மஹஷரிலே கிடைக்கக்கூடிய நன்மையை கூட அவர்களும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இதுதான் பிறர் நலன் நாடல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மஹஷரிலே ஒருவருடைய நன்மை தீமை நெருக்கப்பட்டு ஒரே ஒரு நன்மை குறைய இருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய நீதத்தின்படி அவரை நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற மலக்குகள் கூட்டிச் செல்கின்றார்கள் ஒரு நன்மை இருந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடலாம் இன்னொரு அவரிடம் ஒரு நன்மை தான் இருக்கு மற்றது பூரா தீமை அவரும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார் இருவரும் பேசிக் கொள்கின்றார்கள் எனக்கு ஒரு நன்மை இருந்தால் நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்று சொன்னபொழுது அவர் கூறினார் என்னிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது எப்படியும் நான் அறகத்துக்கு தான் போறேன் எனவே இந்த நன்மையை நான் உனக்கு விட்டு தருகின்றேன் என்று சொன்னபொழுது மலக்குகள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு இவரை மீண்டும் சொர்க்கத்துக்கு சென்றபொழுது அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் ஏன் இவரை மீண்டும் சொர்க்கத்துக்கு செல்கின்ற ஒருவர் ஒரு நன்மையை கொடுத்து விட்டார் இந்த இடத்துல அப்படி கொடுத்தது யார் அவரை கூப்பிடு என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அழைத்து அவரையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் ஒரு நன்மை தான் அவர்கிட்ட இருக்கு பிறருடைய நலனை நாடியதற்காக தீமையே செய்த அவர் ஒரு நன்மையை வைத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு செல்கின்றார் என்றால் பிறருடைய நலனின் அக்கறை கொள்வது நம்மை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லும் அத்தகைய பாக்கியவான்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக வாஹிதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்